முன்னாடியே போன சொல்ல சொன்னேன்ல, ஒரு ஜோசிக்காரன் சொன்னா மீனா கூட நீ டான்ஸ் ஆடுவ அப்படின்னு. அதே ஜோசிக்காரன் தான் 5 வயசு இருக்கும்போது சொன்னான், மீனா மேம் கூட கண்டிப்பா நீ நடிப்ப அப்படின்ட்டு. அந்த ஜோசிக்காரனுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இன்னைக்கே நான் போட்டுருவேன், ஏன்னா மீனா மேம் இப்போ இங்கே வரப்போறாங்க. இவ்வளோ நேரம் அவங்க கிளாஸ் எடுத்தாங்களே, அப்போ கூட புரியலையா? அவங்க இஷ்டம், அவங்க ஆடுவாங்க, அந்த மாதிரி ஏன் இஷ்டம், நான் வருவேனா வரமாட்டேனான்னு. அவ்வாய் சண்முகி படத்தில் மேம் இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் வரலன்னா அப்புறம் எப்படி நீங்கள் டிசைட் பண்ணிக்கிறீங்க? அவங்களுக்கு தனுஷ், இவங்களுக்கு யாரு? அவங்களுக்கு இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல மேம். நான் செலக்ட் பண்ற ஹீரோக்கு தான் நீங்க பண்ணணும். சொல்லுங்க மேம், இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. எனக்கு வந்து வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? விஜய், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். என்ன நான் அவரோட படமே பண்ணல, என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கும் பார்க்கணும். இப்ப உங்களுக்கு என்ன இங்க இங்க தளபதி வரணும் அவ்வளவுதானே? நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான நண்பர்ஸ் நண்பீஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்துட்டேன் தெரி பேபியில, அவங்களோட பேபி கூட நான் நடிச்சிருக்கேன். அந்த தெரி பேபி பண்ண பெர்ஃபார்மன்ஸை இந்த தெரி பேபி கூட பண்ணலான். கூட்டு போய் லேட்டா விட்டு உங்களோட பேபி பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்களே, அந்த சீன் போயிடலாமா? Come on, Nino. சரியான மொக்க பேபி நீ. இப்படி டெய்லி 2 பீரியடுக்கு அப்புறம் கொண்டு வந்து விட்டேனா நான் எல்கேஜி 3 வருஷம் படிக்க வேண்டியதா இருக்கும். நடந்து வர புள்ளைங்கள ஸ்கூலுக்கு டைமுக்கு வராங்க, ஸ்கூட்டர்ல வர புள்ளைக்கு என்ன ப்ராப்ளம்னு டீச்சர் கேக்குறாங்க. சேஃப்டி முக்கியம் இல்ல பேபி. தெரியுமா சரியான மொக்க பேபி என்ன? கொஞ்சம் ஹாப்பியா இருப்ப. சரியான மொக்க ரியோ நீன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது ஒரு வாட்டி சொல்லிடுங்கடா ப்ளீஸ். ப்ளீஸ் எனக்காக ஏன் ரிக்வெஸ்ட் சொல்லுங்க. சரியான மொக்க ரியோ நீ.